ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அலிஃபா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சட்டி சூடான பிறகு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினீங்க அப்படின்னா பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். நெய் சூடான பிறகு எண்ணெயை ஊற்றிக்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. மறக்காமல் எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நடக்கும் அனைத்து விசேஷங்களுக்கும் எங்களிடம் அனுபவமான உள்ள பண்டிகைகள் இருக்காங்க. எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராகவும் சேஃபாகவும் எளிமையாக நான் காட்டித்தருவேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம சுட்டுக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்ச பிறகு வெங்காயத்தை நம்ம சுட்டுக்கலாம். பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா சிவக்க விடுறதுல தான் இருக்குது. இந்த எந்தளவுக்கு சிவக்க விடுறோமோ அந்தளவுக்கு பிரியாணி கலர்ஃபுல்லாக சூப்பராக கிடைக்கும். போட்டுங்க மிளகாய்த்தூள் கொஞ்சம் போதும். மிளகாய்த்தூள் கொட்டின பிறகு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஓசமாக கொஞ்சமாக எடுத்து அது 2 கிலோ அந்த சாம்பார் 2 கிலோ கொட்டுங்க, கொட்டுங்க, இன்னும் கொட்டுங்க. ம், போதும். 2 கிலோ இஞ்சி கொட்டுவோம். இஞ்சி முழுசாக கொட்டிடாதீங்க, கொட்டுங்க, கொட்டுங்க, கொட்டுங்க. ஆ, போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ம், இப்போ போடுங்க அது. ம், பூரணம் போனோம். ம், போதும் போதும் போதும், கிண்டி விடுங்க. கரம் மசாலா ஆட் பண்ண பிறகு வந்துருக்கு உறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தக்காளி கொட்டுங்க. பதினாம் போட்டுங்க. ம், போது விடுங்க, கிண்டி விடுங்க. பேர் இப்போ
போதும் பார்த்துட்டு இருக்கு. அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, உள்ளார உரை கூட்டிக்கலாம். முழுசாக ஊற்றுங்க. தண்ணி ஊற்றலாமா? நான் சித்தம் ஊற்றுங்க, ஊற்றுங்க. இதுக்கு எங்க தான் அனுப்ப போற? நெட்ல அப்படி எப்படிங்க?
ருசி பார்க்க. கட் எடுத்துக்கோங்க. சூடான சுவையான பிரியாணி ரெடி. நம்ம அரை மணி நேரம் தம்மு போட்டு உடைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நம்ம உடச்சு பார்த்தாச்சு தம்மு. இப்போ உங்களுக்கே வந்து பாருங்கள் புலப்புன்ட்ருக்கா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.